அன்பிற்குரிய மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட்னு ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸசைஸில். எக்ஸாம்பிளில் 2 சம்ஸ் வரும். அதில் இன்னைக்கு கிளாஸில் எக்ஸாம்பிள் 1.20 எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் சம்மையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ற 2 சம்மை பார்க்கலாம். யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தட். அந்த மெத்தேடு வந்தால் ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை வந்து எடுத்து எழுதணும். கிவன் நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபார்ம்டு பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம்டு. தேர்டு வந்து ஃபைண்ட், என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதை வந்து எழுதணும். ஸோ கிவன் வந்து ஏ, இதை வந்து ஏ/IN அப்படின்னு எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஃபைன் பண்ண வேண்டியது இந்த இடத்துல INனா கொண்டு வரணும், இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸை கொண்டு வரணும். இதுதான் இந்த மெத்தட். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ/IN ஏ அப்படின்றது இந்த 0, 5, -1, 6 ஸ்லாஷ் INன்றது 1, 0, 0, 1. இதை இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1 இன்டர்சேஞ்சிங் டு R2. ஸோ -1, 6, 0, 1 இப்படி வந்துடும். நெக்ஸ்ட் 0, 5, 1, 0. அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக சைன் மாற்றாமல் பாருங்கள். இப்போ R1 gives -R2. இதை ஃபுல்லாக சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 1, -6, 0, -1, 0, 5, 1, 0. நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை 1 மாற்றணும். எப்படி வரணும் ரிசல்ட் அப்படின்னா 1, 0, 0, 1 அந்த ஃபார்மேட்டு வரணும். அதை தான் நம்ம IN அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதுதான் IN. அப்போ 1, 0, 0, 1 இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். இதை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வருதோ ரிசல்ட்டு அதுதான் ஏ இன்வெர்ஸ், அதுதான் சம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை 1 மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்ச். ஃபஸ்ட் ரோவை 1, -6, 0, -1 எழுதுறோம். அப்படியே எடுத்து எழுதுறோம். செகண்ட் ரோவில் R2 gives 5 டிவைட் பண்ணுறோம். ஸோ 1/5 R2. ஸோ 0, 5 டிவைட் பண்ணால் 1/5 இங்கே வந்து 1 வரும். இங்கே வரும்போது 1/5, இங்கே வரும்போது 0. நெக்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ஆப்ரேஷன் இதை 0 மாற்றணும். ஸோ அப்போ இதை 0 மாற்றணும் அப்படின்னா R1 plus 6 R2. இதை 6 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ 1 இதை 6 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன 1 இங்கே 1 தான். இதை 6 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இந்த இடம் 0. இதை 0 plus இங்கே வந்து 6/5 வருமா பாரு. இங்கே வந்து -1, -1 plus 6னா 5 ஆட்டோமேட்டிக்காக வருமா பாரு. இந்த இடம் அப்படியே இருக்குமா பாரு. 0, 1, 1/5, 0.
சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது IN slash A inverse IN slash A inverse so therefore A inverse equal to A inverse equal to 6 by 5 minus 1 1 by 5 0 இதில 1 by 5 காமலா வெளி எடுத்தல்லா so A inverse equal to 1 by 5 into 6 minus 5 1 0 இதுதான் இதனுடைய answer next exercise 1.2 3.1 ல first sum பார்க்கலாங்க let A equal to given matrix ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க given first next வந்து transformed third வந்து find given matrix A இது வந்து A slash IN augmented matrix formatல எடுத்து எழுதுவோம் இங்க find find அப்படினு சொல்றது I N A inverse இதை தான் நாம் find பண்ண போறோம் இங்க கொடுத்திருக்கிற matrix Aன்ற matrix இந்த format கொண்டு வரோம் இதுல இருந்து the answer கொண்டு வரோம் so இங்க வரக்கூடிய விஷயம் 2 minus 1 5 minus 2 இதுதான் A இதுல IN அப்படின்றது 1 0 0 1 இப்போ இந்த மேட்ரிக்ஸ நாம மாத்த போறோம் equivalent to first row பண்ணல first element 1 ஆ வரணும் இங்க 2 வந்திருக்கிறதுனால R1 R1 இத ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் so 1 by 2 into R1 1 by 2 into R1 2 ஆல டிவைட் பண்றோம் ஆர் 1 பை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்ப 1 மைனஸ் 1 பை 2 1 பை 2 1 பை 2 இங்க வந்து 0 நெக்ஸ்ட் 5 மைனஸ் 2 0 1 நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்த எலமெண்ட 0 வா மாத்துறோம் ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1 மைனஸ் 1 பை 2 1 பை 2 0 இந்த பிளேஸ் 0 வா மாத்தணும் அப்படின்னா R2 gives R2 minus 5 R1 சோ இது வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றோம் 5 minus 5 0 நெக்ஸ்ட் இங்க minus 2 இந்த எலமெண்ட் R2 minus 2 இதையும் ஒரு minus 5 ஆல மல்டிப்ளை பண்ணா plus 5 by 2 வருமா பாருங்க சோ அப்ப LCM எடுத்தோம்னா minus 4 plus 5 by 2 which is equal to 1 by 2 so அந்த 1 by 2 தான் இங்க எழுதுறோம் 0 minus 5 into 1 by 2 so minus 5 by 2 இங்க 1 இந்த 1 அப்படியே வரும் next அடுத்ததா நம்ம செய்யக்கூடிய விஷயம் இந்த பிளேஸ 0 வா மாத்தலாம் அப்ப இந்த பிளேஸ 0 வா மாத்தணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் 1 0 1 0 இதுக்கு மாத்திரம் நம்ம வேலை முடிஞ்சு போகுது அதுதான் இந்த IN 1 0 0 1 வந்தா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன மேட்ரிக்ஸ் வருதோ அதுதான் A இன்வர்ஸ் ஸோ நவ் first row no change first row no change 1 minus 1 by 2 so first row change sorry for the disturbance first row away the place is 0 வா மாத்துறோம் இந்த place is 0 வா மாத்துறோம் அப்படினா r1 gives r1 plus r2 னு எழுதலாம் பார் r1 plus r2 r1 ன்ற ரோவை r2 கூட ஆட் பண்ணி எழுதுறோம் இப்போ 1 plus 0 1 வரும் இது ரெண்டுதையும் ஆட் பண்ணோம்னா 0 வருமா பாருங்க இது ரெண்டுதையும் ஆட் பண்றோம் 1 by 2 1 by 2 minus 5 by 2 அப்ப என்ன ஆகுதுன்னா minus 4 by 2 so cancel பண்ணோம்னா minus 2 so அந்த placeல minus 2 next 0 ரெண்டுதையும் sorry இங்க வந்து ரெண்டுதையும் ஆட் பண்றோம்
0 plus 1, 1. 0 plus 1, 1. Next time, row up here, 0, 1 by 2, minus 5 by 2, next, 1. Next, அடுத்ததா, நாம் செய்யக்குடிய வேலை வந்து, இதை வந்து மாத்துனம். இப்போ இதை வந்து என்ன மாத்துனா, 1 மாத்துனம். அப்போ 1 வரணும் அப்படின்னா, நாம் செய்யக்குடிய ஆபரேஷன், first row, no change, 1, 0, minus 2, 1. இதை வந்து என்ன பண்ணலாம்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ. So, R2 gives 2, R2. அப்போ 0, இங்க வந்து 1, 2 ஆல மல்டிப்ளை பண்ணா, minus 1. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா, 2. So, இதுதான் வந்து, I, N, A, inverse. So, therefore, A inverse அப்பின் சொல்கிறது, A inverse, therefore, A inverse, A inverse equal to minus 2, 1, minus 5, 2. அம்மா, ஏற்கனே சொன்ன மாதே, என்ன மேட்ரிஸ் கொடுக்கிறானோ, இதுதான் A inverse, இதோட சம் வந்து ஓவர், நான் மறுபடியும் சொல்கிறேன், கொடுக்கக்கூடிய சம்ம, A என்ற மேட்ரிக்ஸ எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஏ ஐஎன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், ஐஎன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ நாம இந்த மேட்ரிக்ஸா மாத்தணும், ஐஎன் அப்படின்னு சொல்லி மாத்தணும். இங்க எது வந்திருந்தாலும் 1001 2 பை 2 மேட்ரிக்ஸா இருந்தா அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறுதோ அதுதான் ஏ இன்வர்ஸ். சோ அததான் இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இதுதான் ஏ இன்வர்ஸ், இதுதான் IN. இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தோம். கிவன் மேட்ரிக்ஸ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தினா மாத்திட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது தான் ஏ இன்வர்ஸ் அப்படின்ற விஷயம் தெரியணும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.